பூஸ்வா, இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. சற்று நேரத்துக்கு முன்பாக பிரான்சின் மருத்துவ குழு தலைவர் ஜெரோம் சலோமன் அறிவித்த தகவலின்படி, கடந்த 24 மணி நேரத்தில் 339 நோயாளிகள் கொரோனா வைரஸால் மரணமடைந்திருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்த்து இதுவரையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 24376 நோயாளிகள் கொரோனா வைரஸால் பிரான்சில் இறந்துள்ளார்கள். இவற்றில் 15244 பேர் மருத்துவமனைகளிலும், 9132 பேர் முதியோர் இல்லங்களிலும் இறந்துள்ளார்கள். இன்றைய தேதியில் 26283 நோயாளிகள் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் இருக்கின்றனர். இவர்களில் 4019 பேர் தீவிர சிகிச்சையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 1248 புதிய கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இப்போது காட்டப்படுகின்ற பிரான்சினுடைய வரைபடத்தை பாருங்கள். அதிலே வந்து மூன்று நிறங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது: சிகப்பு, பச்சை மற்றும் மஞ்சள். நீங்கள் பார்த்த இந்த படத்திலே நான் சொன்னது போல மூன்று நிறங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது: சிகப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை. சிகப்பு நிற மாவட்டங்கள் அனைத்துமே அதிகமான கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள். இன்றைய தேதியில் 35 மாவட்டங்கள் இதுபோன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் நோயாளிகள் எண்ணிக்கை கூடுதலாகவும், அதுபோன்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும், தீவிர சிகிச்சையில் வைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும், அது மட்டும் இல்லாமல் தீவிர சிகிச்சையில் வைப்பதற்கான வசதிகள் போதுமானதாக இல்லாத மாவட்டங்களும் இந்த சிகப்பு நிறத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மாவட்டங்களாகும். மற்றபடி பச்சை நிறத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மாவட்டங்களில் இந்த பாதிப்பு வந்து மிக குறைவாக இருப்பது. அடுத்ததாக மஞ்சள் நிறத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மாவட்டங்கள் இந்த இரண்டு நிலைக்கும் இடையிலே இருப்பது. இதே போல ஒவ்வொரு நாளும் இனிமேல் பிரான்சுடைய மருத்துவத்துறை இந்த அடிப்படையில் பிரான்சினுடைய வரைபடத்தை அடையாளப்படுத்தி அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த அடிப்படையில் தான் மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகும் ஒரு சில மாவட்டங்களில் இந்த உள்ளிருப்பு கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டாலும் நீக்கப்பட்டாலும், இதுபோன்ற பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற மாவட்டங்களில் சில நேரங்களில் கூடுதலான தடைகள் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த தகவலாக, மே 11ஆம் தேதியிலிருந்து வேலைக்கு செல்ல வேண்டியவர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பொழுது அதிலே நெரிசலை தவிர்ப்பதற்காக இதுபோன்று வேலை செய்ய வேண்டிய அவசியத்தில் இருப்பவர்கள் அவர்களால் முடிந்தால் மிதிவண்டி மூலமாக தங்களுடைய வேலைக்கு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. இந்த அடிப்படையில் மிதிவண்டியில் உங்களால் வேலைக்கு சென்று வர முடியும் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய மிதிவண்டியை திருத்துவதற்காக, ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தால் அதற்காக 50 யூரோ வரையில் அவர்களுக்கு மிதிவண்டியை திருத்துவதற்காக உதவி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரைவிலே ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டு அந்த இணையதளம் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட மிதிவண்டி ரெப்பகாத்திரது வெலோ மிதிவண்டி திருத்துபவர்களுடைய தகவல்கள், அந்த நிறுவனங்களுடைய தகவல்கள் கொடுக்கப்பட்டு அங்கே சென்று 50 யூரோ வரையில் நீங்கள் உங்களுடைய மிதிவண்டியை திருத்திக் கொள்ளலாம். அதிலே செயின் மாற்றுவதோ அல்லது வேறு ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தால் அதை நீங்கள் 50 யூரோக்குள் இலவசமாக செய்து கொள்ளலாம். அதையும் தாண்டினால் நீங்கள் மீதி தொகையை வந்து கட்ட வேண்டும். அடுத்த தகவலாக, நேற்று உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் இது. அதாவது, உணவகத்தில் ரெஸ்டாரண்ட்ஸில் வேலை செய்பவர்களுக்கு இரண்டு விதமான ஒப்பந்தங்கள் இருக்கும். நான் இந்த தகவலை வந்து இதற்கு முன்பாகவே ஒரு காணொலியிலே சொல்லியிருக்கின்றேன். அதாவது 151 மணி நேரம், 67 மணி நேரத்துக்கு, 151-67 மணி நேரத்துக்கு வேலை செய்கின்ற ஒப்பந்தங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து 169 மணி நேரம் மாதத்திலே வேலை செய்கின்ற ஒப்பந்தமும் இருக்கும். இதிலே வந்து அவர்களுக்கு வந்து 151 மணி நேரம் 67 அவர்களுக்கான அடிப்படை சம்பளமாகவும், பிறகு மீதி இருக்கின்ற 17 மணி நேரத்துக்கு அவர்களுக்கு வந்து ஏர் சப்ளிமோத்தர் என்ற முறையில் 10% கூடுதலாக கொடுப்பார்கள். இந்த 159 மணி நேரம் கோத்ரா இருப்பவர்களுக்கு இந்த ஷுமால் பார்சலில் அரசாங்கம் நேற்று அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து 151 மணி நேரம் 67 என்ற அடிப்படைய நேரத்தை கணக்கிடாமல் இதுபோன்று 169 மணி நேர ஒப்பந்தத்தில் வேலை செய்பவர்களுக்கு அந்த 169 மணி நேரத்தையும் கணக்கு பண்ணி அந்த அடிப்படையில் ஷுமால் பார்சல் கொடுக்கப்படும் என்று நேற்று அரசாங்கம் உறுதி செய்திருக்கின்றது. அது தொடர்பான அந்த விளக்கத்தை, அந்த சட்ட விளக்கத்தை வந்து நான் இந்த காணொலிக்கு கீழே அந்த தொடர்பில் கொடுத்திருக்கின்றேன்.
ஆகவே இந்த மாதம் முடிந்த பிறகு இந்த நிலையில் இருப்பவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஸ்மார்ட் பார்சல் மூலமாக, ஆக்டிவிட்டி பார்சல் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளத்தை நீங்கள் உங்களுடைய ஃபீஸ் பேயிலே நீங்கள் சோதனை செய்து பார்க்கலாம். அப்படி ஏதாவது அதிலே தவறாக இருந்தால் நீங்கள் பிறகு ஆறுதலாக உங்களுடைய முதலாளியிடம் இது சம்பந்தமான விளக்கங்களை கேட்கலாம். அடுத்ததாக எனக்கு கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகளில் ஒருவர் கேட்டிருந்தார், அதாவது தான் மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆக்டிவிட்டி பார்சியல் என்கிற அந்த ஸ்மார்ட் பார்சியல் இருப்பதாகவும், அதிலே வந்து ஒரு பகுதியை வந்து தனக்கு கோஷிப்பேயே என்று கழித்திருக்கின்றார்கள், இது வந்து சட்டப்பூர்வமானதா என்று அவர் கேட்டிருக்கின்றார். அதாவது இப்போ நாம் வந்து அந்த எத்தாஜ் உர்ஷான்ஸ் சனித்தேர் என்கின்ற அவசர கால சுகாதார நிலையில் இருக்கின்றோம். இதற்காக அரசாங்கம் ஒரு சில சட்ட மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த சட்ட மாற்றத்தின் ஒரு முதல் படிதான் இந்த ஆக்டிவிட்டி பார்சியல் என்கின்ற ஸ்மார்ட் பார்சியல். அதன் மூலமாக மூடப்பட்ட நிறுவனங்களுக்கு இது போன்று சம்பளத்தை தொடர்ச்சியாக கொடுப்பது வந்து அது அந்த அந்த சட்டத்தின் ஒரு பகுதி. அடுத்ததாக இன்னும் ஒரு சில சட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் என்னவென்றால், இந்த ஸ்மார்ட் பார்சலில் இருக்கும் பொழுது அந்த பணியாளர்களுக்கு அதிகபட்சமாக 6 நாட்களுக்கு அவர்களுக்கு வந்து கொஞ்சிப்பியில் கழித்துக் கொள்ளலாம் என்று ஒரு சட்ட மாற்றமும் செய்திருக்கின்றது. அதிகபட்சமாக 6 நாட்கள் தான் கழிக்கலாம். அதுவும் உங்களுடைய முதலாளி உங்களுக்கு ஒரு நாளுக்கு முன்பாக, 24 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த தகவலை உங்களுக்கு அவர் தெரிவிக்க வேண்டும். இது போன்று தெரிவித்திருந்தால் சட்டப்படி அதிகபட்சமாக 6 நாட்கள் உங்களுடைய ஷுமால் பார்சேலில் 6 நாட்கள் வந்து கோஷிப்பையில் கழிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எர்த்தை தே என்கின்ற அந்த முறையிலும் சிலருக்கு வந்து விடுமுறைகள் இருக்கும், அதையும் கழிக்கலாம். ரெப்போ கோம்போ சத்வார் என்ற இதுவும் இருக்கிறது, அதையும் கழிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முதலாளி விருப்பப்பட்டால் இந்த எத்தா துர்ஷான்ஸ் சனித்தியர் என்கின்ற இந்த அவசர கால சுகாதார நிலை நீடிக்கும் வரையில், இது வந்து ஜூலை 24ஆம் தேதி வரையில் நீடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கோஞ்சிப்பியை எடுப்பதாக முன்பே அறிவித்திருந்தால் அந்த கோஞ்சிப்பியை காலத்தை அவர் வந்து மாற்றலாம். இந்த விஷயங்களும் இருக்கின்றது. அதே போல இன்னும் 2 தகவல்கள், அதாவது பிரான்சை பொறுத்தவரையிலே ஒரு வாரத்துக்கு ஒருவர் 48 மணி நேரம் தான் அதிகபட்சமாக வேலை செய்யலாம். ஆனால் இந்த எத்தா துர்ஷம் சனித்தர் இந்த காலகட்டத்திலே ஒருவர் 60 மணி நேரம் வரையில், கூடுதலாக 60 மணி நேரம் வரையில் அவர் வேலை செய்யலாம் என்ற ஒரு சட்டமும் வந்து திருத்தப்பட்டிருக்கின்றது. அதே போலதான் செக்யூரிட்டி சோசியாலே அரைமாதத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த டெலே தி கேரான்ஸ் என்கின்ற 3 நாட்களும் ரத்து செய்யப்படுகின்றது. ஆகவே இந்த சட்ட மாற்றங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு மட்டும்தான் பொருத்தமானது. எத்தா துர்ஷான்ஸ் சனித்தர் ஜூலை 24 முடிந்த பிறகு இந்த சட்டங்கள் மாற்றங்கள் அனைத்துமே வந்து நிறுத்தப்பட்டு வழக்கமான சட்டங்கள் தான் நடைமுறைக்கு வரும். அடுத்த கேள்வியாக பலரும் எனக்கு தொடர்ச்சியாக கேட்டிருக்கின்ற கேள்வி, நேற்றே நான் இதற்கு விளக்கம் சொல்லியிருந்தேன், அதாவது கேர்தாம்பா என்பது இண்டோடு முடிவடைந்து நாளையிலிருந்து கேர்தாம்பாவில் இருந்தவர்கள் ஷுமால் பார்சியலுக்கு மாறுவார்கள். பிறகு 11ஆம் தேதியிலிருந்து பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் அவர்களுக்கு வந்து அந்த ஷுமால் பார்சியல் நிறுத்தப்படும். மற்றபடி பள்ளிக்கூடம் திறந்தாலும் அந்த அவர்கள் வந்து விருப்பப்பட்டால் இந்த மாதம் 31ஆம் தேதி, மே மாதம் 31ஆம் தேதி வரையில் அவர்கள் வந்து ஸ்மார்ட் பார்சியலில் இருக்கலாம். 16 வயதுக்குள் வீட்டிலே ஒரு பிள்ளை இருந்தார். இது சம்பந்தமாக பேஎஃப்எம் தெளிவில் கேட்கப்பட்ட கேள்விக்கும் அவர்கள் கொடுத்த பதிலையும் உங்களுடைய பார்வைக்கு கொடுக்கின்றேன். Par sécurité, je préfère ne pas scolariser mon fils à la reprise des cours. Je vais rester à la maison pour m'occuper de lui. Serais-je payé et comment? Alors à partir de demain, donc le 1er mai, les parents en arrêt comme vous et qui gardent leurs enfants de moins de 16 ans vont basculer au chômage partiel et vous allez bénéficier de ce système tout au long du mois de mai. Mais attention, à partir du 1er juin, si vous ne souhaitez pas scolariser votre enfant, eh bien il y aura 2 cas de figure selon le ministère du Travail. Soit l'école, eh bien elle n'est pas en mesure d'accueillir votre enfant, et bien dans ce cas, l'établissement devra vous faire une attestation pour l'employeur et vous serez encore automatiquement placé au chômage partiel. Soit c'est un choix de votre part, votre seule volonté, vous ne voulez pas placer votre enfant à l'école, et bien là, désolé pour vous, le chômage partiel, et bien il ne sera pas reconduit, vous n'aurez plus le droit. Il faudra donc vous arranger avec votre employeur pour poser par exemple des jours de congé et vous serez placé, et là encore, il faudra demander une petite attestation à l'école pour bien lui prouver que votre enfant n'est pas scolarisé. J'arrive aussi.
இப்ப இந்த காணொலியில நீங்க பார்த்தது ஒருவர் கேட்டிருந்தார், அதாவது நான் வந்து என்னுடைய நான் வேலைக்கு போக விருப்பப்படவில்லை, 11ஆம் தேதிக்கு பிறகு என்னுடைய மகன் 16 வயதுக்குள் இருப்பவரை நான் பார்த்துக் கொள்வதற்காக வீட்டிலே இருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு வந்து கொடுக்கப்பட்ட பதில், அதாவது நாளையிலிருந்து ஷுமால் பார்சியலுக்கு மாறுகின்றது, ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையில் இந்த ஷுமால் பார்சியலில் இது போன்ற நிலையில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக இருக்கலாம், ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த பள்ளிக்கூடம், அதாவது தன்னுடைய மகனோ மகளோ போகின்ற பள்ளிக்கூடம் வந்து திறக்கப்படாத பட்சத்தில் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த மேரியிலிருந்து இவர்கள் வந்து கடிதம் எடுத்து கொடுக்க வேண்டும். கடிதம் எடுத்து கொடுத்தால் அதற்கு பிறகும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகும் அவர்கள் தொடர்ச்சியாக ஷுமால் பார்சியலில் நீக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் கட்டாயமாக வந்து அந்த ஷுமால் பார்சியல் வந்து நிறுத்தப்பட்டுவிடும். பிறகு அவர்கள் வந்து வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் வரும். ஆகவே மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகும் ஷுமால் பார்சியலில் நீங்கள் நிற்க விருப்பப்பட்டால், உங்களுக்கு வீட்டிலே 16 வயதுக்குள் பிள்ளைகள் இருந்து நீங்கள் ஷுமால் பார்சியலில் நிற்க விருப்பப்பட்டால் நீங்கள் நிற்கலாம், அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் இந்த மாதம் கடைசி வரையில் மட்டும்தான் அது, அதற்கு பிறகு பள்ளிக்கூடம் திறக்காத பட்சத்தில் மட்டுமே நீங்கள் தொடர்ச்சியாக ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ச்சியாக இருக்கலாம். அடுத்ததாக இன்னொரு கேள்வி, இந்த ஜூப்ளினி என்று சொல்வார்கள், அதாவது வேறு ஐரோப்பிய நாட்டிலே ஃபிங்கர் அகதியாக இங்க பிரான்சிலே வருவதற்கு முன்பே வேற எங்கேயாவது கைரேகை எடுக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக ஒருவர் கேள்வி கேட்டிருந்தால், நான் சென்ற காணொலியில் சொல்லியிருந்தேன் 18 மாதம் என்று, இது அனைவருக்குமே பெரும்பாலானவருக்கு தெரியும். இது எந்த தேதியிலிருந்து கணக்கு என்று அவர் கேட்டிருந்தார். அதாவது உங்களுக்கு ப்ரிஃபெக்சூரிலே இந்த நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் சென்று ஒவ்வொரு முறை கையெழுத்து போட்டு விட்டு வருவீர்கள். நீங்கள் கடைசியாக கையெழுத்து போடும்போது அவர்கள் வந்து இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கொடுப்பார்கள், இந்த கடிதத்தை கொடுப்பார்கள், இது போன்று நீங்கள் இத்தாலிக்கோ அல்லது சுவிஸுக்கோ திரும்ப போக வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த தேதியிலிருந்து 18 மாதம் கணக்கெடுக்கப்படும். அல்லது நீங்கள் அந்த தீர்ப்பை நீதிமன்றத்திலே எதிர்த்து வழக்கு போட்டு, அந்த தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றத்திலே ட்ரிபியூனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வழக்கு போட்டு அதற்காக உங்களுக்கு வந்து வழக்கு நடந்து அந்த தீர்ப்பு வந்தால் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் உங்களுக்கு அதை நிராகரித்து நீங்கள் அந்த அதாவது சுவிஸுக்கோ இத்தாலிக்கு தான் போக வேண்டும் என்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டால் அந்த தீர்ப்பு வந்த தேதியிலிருந்து 18 மாதத்திற்கு கணக்கெடுப்பார்கள். அந்த 18 மாதம் தாண்டினால்தான் மறுபடியும் நீங்கள் இங்கே பிரான்சிலே அகதி அந்தஸ்துக்கு பதிவு செய்யலாம். அடுத்ததாக இன்னொருவர் கேட்டிருந்த கேள்வி இந்த ஐஎஸ்பிஆர் சம்பந்தப்பட்டது. ஐஎஸ்பிஆர் என்பது அலகாசியம் சொலிதாரிட்டி போல பெர்சனாஜி என்கின்ற ஒரு உதவித்தொகை, அதாவது 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பிரான்சிலே வாழ்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு உதவித்தொகை. அது அவர் வந்து தன்னுடைய தனக்கு வந்து 67 வயது, தன்னுடைய கணவருக்கு 70 வயது, ஆனால் கணவர் மட்டும்தான் வேலை செய்திருக்கின்றார், அவருக்கும் ரெத்ரத் வந்து குறைவாக தான் கிடைக்கின்றது, என்ன உதவி இந்த ஐஎஸ்பிஆவுக்கு நாங்கள் விண்ணப்பிக்கலாமா என்று கேட்டிருந்தார். அதை கட்டாயமாக விண்ணப்பிக்கலாம். இவருடைய முறை என்னவென்றால் இதுல வந்து ஒரு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. முதல் நிபந்தனை என்னவென்றால் 65 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது நோய்வாய்ப்பட்டவர் மருத்துவர் மூலமாக மெடிக்கல் இந்த சர்டிபிகா மெடிக்கல் எடுத்து அதன் மூலமாக செய்பவர்களாக இருந்தால் 62 வயதிலிருந்து செய்யலாம். ஆனாலும் 65க்கு பிறகு செய்வதுதான் நல்லது, உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 62 செய்தால் சில நேரங்களில் நிராகரித்து விடுவார். 62 வயதானவர்கள் இங்கே பிரான்சிலே வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு, ரெண்டு முறை இருக்கின்றது. ஒன்று பிரான்சிலே வந்து ஒரு வேலையுமே செய்யாதவர்கள், 62 வயதுக்கு பிறகு அவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து என்ன நிபந்தனை என்று பார்த்தால், நேஷனாலிட்டி ஃபிரான்சைஸ் இருந்தால் அல்லது ரெஃப்யூஜியாக இருந்தால் அவர்களுக்கு வந்து 15 ஆண்டுகள் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களுக்கு 15 ஆண்டுகள் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களை காட்ட வேண்டும். இது வந்து முதல் விஷயம். இரண்டாவதாக முன்பு சொன்னது போல 65 வயதுக்கு கூடுதலாக இருக்க வேண்டும். இப்ப ஒருவருக்கு 65 வயது ஆகிவிட்டது, அவர் இங்கே வந்து ரெஃப்யூஜி எடுத்தவர், இங்கே பிரான்சிலே வந்து ஒரு வேலையும் செய்யவில்லை, கணவன் மனைவியும் இருவருமாக இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள ரெண்டு பேருமே ரெஃப்யூஜி என்றால் அவர்கள் வந்து இந்த ஐஎஸ்பிஆர் என்கின்ற உதவித்தொகையை அவர்களுடைய நகர மேரியில் அவர்கள் சென்று விண்ணப்பிக்க வேண்டும். அந்த படிவத்தை எடுத்து அவர்களை கொடுப்பார்கள், அதை நிரப்பி அதில் வைக்க வேண்டிய ஆவணங்களை வைத்து மறுபடியும் மேரியிலே கொடுக்க வேண்டும். அதை வந்து மேயர் கையெழுத்து போட்ட பிறகு அவர்களாகவே அந்த ஐஎஸ்பிஆர் உதவித்தொகை கொடுக்கின்ற அந்த கேஸ் திப்போ கோசினியாஸ் என்று சொல்வார்கள், அந்த போர்தோவில் இருக்கின்ற அந்த அலுவலகத்துக்கு அதை அனுப்பி விடுவார்கள், அங்கிருந்து உங்களுக்கு பதில் வரும். இது ஒரு வகை. இரண்டாவது வகை, இங்கே பிரான்சிலே வேலை செய்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த ரெத்ரத் தொகை வந்து மிக குறைவாக 200 யூரோ 300 யூரோ அது போன்று இருந்தால்
65 வயது தாண்டி விட்டால் நீங்கள் இந்த ஐஎஸ்பி உதவியை, அந்த ரத்ரத் கேஷ் ரத்ரத் எங்கு யார் உங்களுக்கு ரத்தம் கொடுக்கிறார்களோ, அதாவது அந்த கனாவ் அசூரன்ஸ் ரத்ரத், அதன் மூலமாக நீங்கள் ஐஎஸ்பியா கேட்கலாம். தனி மனிதராக இருந்தால் இந்த ஐஎஸ்பியா உதவி தொகை வந்து 903 யூரோ இன்றைய தேதியில். கணவன் மனைவியாக இருந்தால் 1402 யூரோ. இதுதான் வந்து, ஆகவே நீங்கள் வேலை செய்திருந்தாலும் சரி, வேலை செய்யாமல் இருந்திருந்தாலும் சரி, இந்த தொகைக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு ஐஎஸ்பியா உதவி வந்து கொடுக்கப்படும். எளிமையாக சொல்வதாக இருந்தால், ஒருவர் வந்து தனி மனிதர் ஒருவர், அவருக்கு 67 வயசு ஆகின்றது, இங்கே பிரான்சிலே 15 வயதம் வாழ்ந்து விட்டார், அல்லது அவர் ரெஃப்யூஜியோ அல்லது பிரான்ஸ் நேஷனாலிட்டி இருந்தால், அவருக்கு ரத்ரத் மூலமாக 500 யூரோ வந்தால், இந்த ஐஎஸ்பியா உதவியாக அவருக்கு வந்து கூடுதலாக 403 யூரோ கொடுப்பார்கள் தனி மனிதனாக இருந்தால். ஆகவே அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஎஸ்பியா உதவி பெறுபவர்களுக்கு மேற்கொண்டு ஒரு சில உதவிகளும் இருக்கின்றன. உதாரணமாக அவர்களுக்கு வந்து தனியார் மியூச்சுவல் அவர்கள் எடுப்பதாக இருந்தால், ஏனென்றால் இந்த ஐஎஸ்பியாவில் இருப்பவர்களுக்கு வந்து பொதுவாக சிஎஸ்எஸ் வந்து பிளஃபோம் தாண்டிவிடும், அப்படியே அந்த முறையில் அவர்கள் கேட்க முடியாது. தனியார் மியூச்சுவல் இருந்தால் இந்த ஐஎஸ்பியா நிறுவனத்திடம் வந்து நீங்கள் சில, அவர்கள் வந்து கொஞ்சம் நிதி உதவி செய்வார்கள். அது போன்ற சில வீட்டில் இருக்கின்ற தளவாட பொருட்கள், ஃப்ரிட்ஜ் அது போன்று ஃப்ரிகோ அல்லது அடுப்புகள் வாங்குவதற்கு சில உதவிகள் கூட செய்வார்கள் அந்த நிறுவனத்திலும், இதுக்காக விண்ணப்பிக்கலாம். ஆகவே இது பற்றி நான் கூறிய தகவல் வந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இது வந்து அதான் நான் சொன்னது போல, வேலை செய்யாதவர்கள் மேரி மூலமாகவும், வேலை செய்தவர்கள் கேஷ் ரத்ரத் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொருவர் கேட்டிருந்த கேள்வி, தன்னுடைய மனைவி வந்து இங்கே 3 மாதம் ஆகிவிட்டது, ரெகுமோ ஃபேமிலியால 4 மாதம் ஆகிவிட்டது, எப்படி வந்து சிவில் சோசியாலில் பதிவது என்பது, அந்த பதிவதற்கான அந்த படிவத்தை நான் இந்த லிங்க்லேயே கொடுத்திருக்கின்றேன். அல்லது நீங்கள் மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு சிவில் சோசியால் திறந்திருந்தால் அங்கே சென்று அந்த படிவத்தை நீங்கள் அந்த மெஷின்லேயே எடுக்கலாம். அல்லது நான் கொடுத்திருக்கின்ற அந்த லிங்க் மூலமாக, தொடர்பு மூலமாகவும் நீங்கள் எடுத்து அதை நிரப்பி, அதோடு முக்கியமாக உங்களுடைய மனைவியோட பாஸ்போர்ட், இங்கே யார் வந்திருக்கிறாங்களோ, கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும், அவருடைய பாஸ்போர்ட், அதில் வந்து அந்த கொடுக்கப்பட்ட 1 வருஷ விசா லங் செஜூரன்ற விசாவுடைய ஃபோட்டோ காப்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரான்ஸில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் போது அவர்கள் அடித்த தம்போ, இந்த தேதியில் அவர் பிரான்ஸுக்குள்ளே வந்திருக்கிறார் அந்த பக்கம், அடுத்தது அவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கின்ற எபார்ஷமோ, அத்தஸ்டேஷன் எபார்ஷமோ, அடுத்தது கணவனோ மனைவி அவருடைய பிறந்த பதிவு, மொழிபெயர்ப்பு, முக்கியமாக மொழிபெயர்ப்புகள் அனைத்தையுமே வந்து திரதுக்தர் அசர் மோந்தி அவர் மூலமாக தான் செய்யப்பட வேண்டும். அது போல உங்களுடைய கல்யாண பதிவு, அது மொழிபெயர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இங்கே வந்திருக்கின்ற கணவனோ மனைவி அவர் பேரிலே நீங்கள் வந்து ஒரு லிவரையா கணக்கு, லா போஸ்ட் மூலமாகவோ அல்லது லா போஸ்ட் அல்லது வேற உங்களுடைய வங்கியிலே கூட நீங்கள் திறக்கலாம். அதாவது இங்கே உங்களுக்கு வந்து வங்கி கணக்கு இருக்கும், அதோடு இணைப்பதற்கான முயற்சி கூட கோந்தை வந்து நீங்கள் மிஸ்யமதாம் என்று மாற்றலாம், மாற்றி அந்த அந்த ரிப்பையும் வைத்து, அல்லது லாப்போஸ்லே சென்று லிவரையா திறப்பதற்கான வழியை முயற்சி செய்யலாம். அந்த ரிப்பையும் வைத்து இவை அனைத்தையுமே நீங்கள் தொகுத்து அந்த படிவத்தையும் நிரப்பி அதிலேயே வந்து அவர் மனைவி கையெழுத்து போட்டு இதை அனைத்தையும் வைத்து நீங்கள் சிக்கு சோசியாலுக்கு அனுப்ப வேண்டும். அனுப்பியதிலிருந்து உங்களுக்கு 2 மாதங்கள் வரையில் அவர்கள் பதில் கொடுப்பார்கள். கூடுதலாக ஏதாவது ஆவணம் தேவைப்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது அல்லது என்ன என்ன இதற்கான முடிவு என்பதை அவர்கள் தெரிவிப்பார்கள். ஆகவே அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த கேப்டிவித்தால், அவர்களுக்கு வந்து கேப்டிவித்தால் எல்லாமே கொடுக்கப்படும். மற்றபடி இந்த இந்த வங்கி கணக்கை பொறுத்த வரையில் வந்து நான் இந்த கூடுதலான ஒரு தகவலை சொல்ல விருப்பப்படுகின்றேன். நான் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கின்றேன். அதாவது கணவன் தனியாக ஒரு கோந்தும், மனைவி தனியாக ஒரு கோந்தும் வைத்திருப்பார்கள், அல்லது மனைவிக்கு வந்து கோந்தே இருக்காது, கணவன் பேர் மட்டும்தான் இருக்கும். இது போன்று இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், திடீரென்று கணவன் இறந்து விட்டால், அவர் பேரிலே மட்டும்தான் கோந்து இருந்தால், திடீரென்று கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு வந்து எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் அவர் பேரிலே வந்து இதெல்லாம் அந்த கணவன் கோந்திலே இருக்கின்ற அந்த காசு, உதாரணமாக 2000 யூரோ கணவனுடைய கோந்திலே இருக்கின்றது, கணவன் பேரிலே மட்டும்தான் அந்த கோந்து இருக்கின்றது, அந்த கோந்து வந்து கணவன் திடீரென்று இறந்து விட்டார், அந்த தகவலை வந்து வங்கிக்கு தெரிவித்த உடனே வங்கி என்ன செய்து விடுவார்கள், அந்த கோந்தை வந்து புளோக்கே செய்து விடுவார். மனைவி கூட அந்த கோந்திலிருந்து எந்த ஒரு டிரான்சாக்சியமும் செய்ய முடியாது. அதனால் அப்போ என்ன ஆகும்னா, சிலருக்கு வந்து எப்படி சொல்வது, நான் அந்த மாதிரி பார்த்துருக்கின்றேன், நடைமுறையில் பயங்கர சிக்கலாகிவிடும். அதற்கு பிறகு வாரிசு யார் என்பதை உறுதி செய்துவிட்டு நுக்தர் மூலமாக அதற்கு பிறகுதான் அந்த கோந்தில் இருக்கின்ற பணத்தை வந்து அவர்கள் பயன்படுத்த அனுமதிப்பார்கள். அதற்கு வேற கூடுதலாக அந்த
அந்த நொட்டர் அந்த ஹெரிட்டேஜ் அந்த இது பண்ணுறதுக்காக கூடுதலாக பணமும் எடுப்பார்கள். ஆகவே நீங்கள் வந்து வங்கி கணக்கு ஆரம்பித்தால் உங்கள் பேரிலே ஆரம்பித்து, பிறகு மனைவி வந்த பிறகு, கணவன் நீங்கள் வந்த பிறகு, அல்லது ரெண்டு பேருமே இங்கே இருந்தால் நீங்கள் வந்து கோந்து கோமா ஆரம்பிப்பது தான் நல்லது. ஏனென்றால் ஒருவருக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் இன்னொருவரும் அந்த கோந்தை வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி வந்து இந்த சோல்து தூக்கோந்து சம்பந்தமாக இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தார்கள். அதாவது சோல்து தூக்கோந்து என்பது நீங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வேலை வந்து நீங்களாகவே வேலையை டிமிஷனை செய்துவிட்டு போவதோ, அல்லது உங்களுடைய முதலாளியே உங்களை வந்து ஏதோ ஒரு முறையில் நீங்கள் ஏதாவது பிழை செய்திருந்தால் அதை காரணமாக காட்டி ஃபோர்த்து கிராவ் அல்லது ருப்சர் கொமோஷனல் என்ற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அல்லது வேறு ஏதாவது லிசாசி வைக்கணும், இது போன்ற உங்களை வேலையை நிறுத்தும் போது அவர் கொடுக்க வேண்டிய உங்களை கணக்கை முடித்து அவர் கொடுக்க வேண்டிய அந்த இதுதான் வந்து சோர்ந்து தூக்கம் என்று சொல்வார்கள். அது வந்து என்னென்ன ஆவணங்கள் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், முதல் ஆவணம் வந்து நீங்கள் அந்த கடைசி மாதம் நீங்கள் வேலை செய்வதற்கான அந்த ஃபீஸ் டு பே, அது ஒன்று. அடுத்ததாக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ட்ராவாய், அதாவது அந்த நிறுவனத்தில் நீங்கள் 3 ஆண்டு வேலை செய்திருந்தால் அந்த எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை நீங்கள் வேலை செய்திருக்கிறீர்கள், என்ன வேலை செய்தீர்கள், அந்த அது போன்ற விவரங்கள் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் ட்ராவாய். அதற்கு பிறகு மூன்றாவதாக அத்தஸ்டேஷன் போலாம் புல்வா, ஏன்னா நீங்கள் வந்து டெமிஷனே நீங்களாக வேலையை விட்டாலும் சரி அந்த அத்தஸ்டேஷன் போலாம் புல்வா கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கான அந்த அந்த சம்பளம், அதாவது கணக்கை முடித்து கொடுக்கின்ற சம்பளம் செக் மூலமாகவோ அல்லது பேங்க் வீர்மாவோ ஏதோ ஒன்று செய்வார்கள். இந்த ஆவணங்கள் வந்து கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இந்த ஆவணங்களை அவர் கொடுத்திருக்கின்றார், அந்த தொகையை கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு கடிதத்திலையும் உங்களிடம் கையெழுத்து வாங்குவார்கள். அதுதான் வந்து சோது தூக்கோண்ட் என்று மேலே எழுதியிருக்கும், அதில் வந்து உங்களிடம் கையெழுத்து வாங்குவார்கள். இப்போ என்னன்னா இவருக்கு வந்து கேள்வி கேட்டிருந்தது என்னன்னா, இவருக்கு வந்து 90 நாள் கோஷே பி இருக்கின்றது, என்னுடைய நிறுவனம் மூடினால் இதை வந்து என்ன செய்வார்கள் என்று கட்டாயமாக உங்களுடைய சோல்து தூக்கம் செய்யும்போது உங்களுக்கு எத்தனை நாள் கோஷே பி மீதம் இருக்கின்றதோ அதை வந்து கட்டாயமாக உங்களுக்கு கொடுப்பார்கள், கொடுக்க வேண்டும். ஆகவே உங்கள் நிறுவனத்தை மூடிவிட்டால் அல்லது நீங்களோ அல்லது உங்கள் முதலாளி உங்களை வேலையை நீக்கம் செய்தால் இந்த கோஷே பேயை வந்து கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். இன்னொருவருக்கு நடந்தது என்னவென்றால், அவர் வந்து இது போன்ற கோஷே பேயை அவர் கேட்டிருந்த கேள்வியில் வந்து தான் வந்து முதலிலே விசா இல்லாமல் இருந்து வேலை செய்ததாகவும், பிறகு தனக்கு தற்போது வந்து ரெஃப்யூஜி விசா கிடைத்திருக்கின்றது, அதை முதலாளியிடம் சொன்னபோது அவர் வேலையை விட்டு நீக்கிவிட்டார். இப்போ வந்து கோஷே பேயை வந்து 2300 யூரோ அளவுக்கு இருப்பதை வந்து தான் கொடுக்கிறேன் என்று கையெழுத்து வாங்கிவிட்டார். ஆனால் இதுவரையில் கொடுக்கவில்லை, என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார். அவர் வந்து கையெழுத்து வாங்கின தேதியிலிருந்து, அந்த சோல் தூக்கோந்தில் உங்களுக்கு வந்து கையெழுத்து வாங்கின தேதியில இருந்து நீங்கள் வந்து 6 மாதத்திற்குள் அந்த சோல் தூக்கோந்தை நீங்கள் தினோசே பண்ணலாம். தினோசே பண்ணுறதுனா அதாவது நீங்கள் அவரில் எழுதியிருக்கின்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஏதாவது பிழை இருந்தால் நீங்கள் வழக்கு போடலாம். அந்த தினோசே பண்ண முதல் கட்டமாக அவருக்கு வந்து நீங்கள் லெத்தர் ரெக்கமோ அந்த விட பதிவு தவால் அவருக்கு நீங்கள் கடிதம் போடணும், இது போன்ற நீங்கள் குறிப்பிட்ட தொகை வந்து எனக்கு கொடுக்கப்படவில்லை, நீங்கள் உடனடியாக அதை ஒழுங்கு செய்யுங்கள், இல்லாட்டா நான் வந்து வழக்கு போடுவேன் என்று நீங்கள் அதில் எழுதி அவரிடம் அனுப்ப வேண்டும். அதையும் தாண்டி அவர் உங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து புரிதோமில் வேலை தீர்ப்பாயத்தில் நீங்கள் வழக்கு போட வேண்டும். இதுதான் இதற்கு வந்து வழி. மற்றபடி மறுபடியும் வந்து அந்த சோல்து தூக்கத்தில் எந்த ஒரு பிழை இருந்தாலும் நீங்கள் 6 மாதத்திற்குள் அந்த கையெழுத்து போட்டு நீங்கள் அதை வாங்கிய 6 மாதத்திற்குள் அந்த தேதியிலிருந்து 6 மாதத்திற்குள் நீங்கள் வழக்கு போடலாம், உங்களுக்கு அது உரிமை இருக்கின்றது. வழக்கினை ஒரு முறை பதிவு செய்து விட்டால் பிறகு வழக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டு போகின்றதோ அதற்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி 6 மாதத்திற்குள் நீங்கள் அதை தினோசை பண்ண வேண்டும். கடைசியாக இந்த தகவல் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய உறவுகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மெர்சி.